ஹலோ ஹலோ, கொஞ்சம் லிமிட்டாக குடிங்க. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இப்படி குடிக்கிறீங்க? எப்படி குடிக்கிற? காஞ்ச மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிற. ஆனால் போங்க ஐயா, குடியை பற்றி தெரியாத கூமுட்டைங்க. யோ, குடிங்கிறது மருந்து, குடிங்கிறது கொண்டாட்டம். வாழ்க்கை ஒரு திருவிழான்னா தண்ணி அடிக்கிறது அதில் ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி. அது இல்லாமல் எதுவும் களை கட்டாதியா? என்ன அது உனக்கு புரியுதா என் பாயிண்ட்டு? அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எனது சும்மா பேசாத உக்காரியா. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் அப்படின்னு தமிழ் இலக்கியமே சொல்லியிருக்கு. அதனால் குடி உயரணும். ஏன்னா நல்ல வேலை உயர்ந்து போச்சு இல்லை? குடிச்சிட்டு ஏன் இப்படி உளர்றாரு? எப்படி அது உங்கள் சித்தப்பனுக்கு தெரியாத மேட்ரே கிடையாது. ரைட். ஏன் இந்த ஆல் ரோட் சைட் குடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? என்ன மேன் வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்க? நான் ஒரு அரசியல்வாதி, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரீசண்டாக பேசிகிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க. He is disgusting. Boss? எனக்கு ரே, எங்க சுத்திட்டு வர? என்ன பாஸ், நான் அப்படிப்பட்ட ஆளா? ஒரு வேலையை அலைஞ்சிட்டு வரேன் பாஸ். அது இருக்கட்டும். அந்த தொல்காப்பியின் பையன் இப்ப எங்க இருக்கான்? அவளை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? இன்னும் எதுவும் தெரியல பாஸ். உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட வச்சிருந்தா இப்படிதான். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கண்டுபிடிக்க முடியலன்னா நீ எல்லாம் எதுக்குடா சும்மா சைட்ல நிக்கிறதுக்கா? இல்ல பாஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். நம்ம பசங்களை நாலு திசையில அமுச்சு தேட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பிடிச்ச உடனே தகவல் வந்துடும் பாஸ். டோன்ட் வரி பாஸ். நீ டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி சொல்லிக்கிட்டே என் டென்ஷன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இரு. பிளாடி யூஸ்லெஸ் பாஸ். இந்த துல்காப்பின் விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், அதை விட்டுருங்க. அதை விட ஒரு முக்கியமான மேட்ரு உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னையா சொல்லு, என்ன சொல்ல போற? பாஸ், நான் இப்போதான் பில்டர்ஸ் அசோசியேஷன் போயிட்டு வரேன். அங்கே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன என்ன பேசுகிறாங்க? எம்எம் சிட்டி மேக்கர்ஸ் மேனக்கா நம்ம ஊரில் அவங்க ப்ராஜெக்ட் தொடங்குறது சந்தேகமா அப்படின்னு ஒரு பலமான பேச்சு உழுவுது. ஏன் அப்படி பேசுகிறாங்க? அது வந்து பாஸ் பூஜை போட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஆரம்பத்துலேயே எவ்வளோ தடபடலா ஆர்ப்பாட்டமாக வந்து இறங்கினாங்க. இப்போ அந்த வேகம் எங்க? என்ன சொல்ற கிரி? நான் சொல்லல பாஸ் அசோசியேஷன்ல இருக்கிற பெரிய பெரிய தலைங்களா என்ன பேசுறாங்க தெரியுமா? மேனகா மேடம் வந்தப்போ இருந்த வேகம் இப்போ இல்லை. ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கணும், இல்லை அவங்க கவனம் வேற பக்கம் திசை திரும்பி இருக்கணும்னு பேசுறாங்க. அப்படியே பேசுறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பாஸ், மேனகா மேடம் ஏதாவது ஒரு காரணத்தால பயந்திருக்கலாம். ஸோ ஆர்ப்பாட்டமா ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை மெதுவா கைவிட்டுட்டு பழையபடி யூஸ்க்கு போனாலும் போயிடுவாங்கன்னு அப்படின்னு பரபரப்பா பேச்சு அடிபடுது. பாஸ், எனக்கும் அவங்க சொல்றது சரியா இருக்குன்னு தோணுது. மேனகா மேடம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நம்ம எல்லாரும் அவங்க கூடவே இருந்தோம், எல்லாமே தயாரானதும் ஏன் இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு இவ்வளவு தாமதாவது? நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ் கண்ட கண்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறாங்க, எப்ப பார்த்தாலும் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் பத்தியே பேசுறாங்க. நடுவுல அந்த ஸ்டார் ஹோட்டலை பத்தி பேசி அதுல வேற இறங்கினாங்க. அதுவும் அப்படியே நிக்குது.
பொதுவா ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு இல்லையா பாஸ்? தம்பி, கிரி சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. மேனகா மேடம் ஆரம்பத்துல இருந்த மாதிரி வேகமா இல்ல, ஏதோ ஒரு தயக்கம் இருக்க மாதிரி தெரியுது. யாரியா? அந்த வாளகிஷ்ட க்ளோஸ். ஐயோ க்ளோஸ் நியூஸ். ஓசல தடுத்துட்டு ஏய் விருப்பப்படியே தொல்காப்பியன இந்த கம்பெனில இருந்து நீக்கியாச்சு. இனிமே அவரால இந்த கம்பெனிக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அக்கா, நாங்க எங்க விருப்பத்துக்காக தொல்காப்பியன் கம்பெனி விட்டு போகணும்னு சொல்ல, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அவரால சகஜமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியும்? அதனால உனக்கும் சங்கடம், அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னோம். அபி, எனக்கு அந்த ஆளு மேல கோபம் வந்தது ஆர்த்தி கிட்ட அப்படி நடந்துகிட்டதுனாலதான். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஆமாக்கா, இதே ஆபீஸ்ல ஒர்க் பண்றனா அந்த ஆளோட எப்படி ஹெல்ப்பா இருக்க முடியும்? நான் எதுவுமே சொல்லலையே. தொல்காப்பியனை இந்த கம்பெனில இருந்து நீக்கியாச்சு, இனிமே அவர் அந்த பொறுப்புக்கு வரமாட்டாரு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் எம்டி, அம்மா ஆர்த்தி மனு இவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. விஸ்வநாதன் சார் வைஸ் பிரசிடென்ட்ங்கிற ஒரு கௌரவமான போஸ்ட்ல இருப்பாரு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இருந்தாலும் உன் முகம் சரியில்லை அபி. உன் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன் அந்த ஆளு மேல அனுதாபப்படுறன்னு எனக்கு புரியலையம்மா. அம்மா, எனக்கு எந்த அனுதாபமும் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. இப்போ நான் நம்மளை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறேன், புரிஞ்சுக்கிட்டியா? இருந்தாலும் நீ மனசார சொல்ல, அம்மா நான் மனசாரதான் சொல்றேன், புரியுதா? என் மனசுல எந்த குழப்பமும் கிடையாது. கிருஷ்ணன் சார், அம்மா கிட்ட முதல்ல கை எழுதி வாங்குங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் கையெழுத்து போட்டுருங்கம்மா. நீதான் Thank you.
என்னப்பா டோல்ஸ், நீயே எடுத்துட்டு வந்துட்ட? பியூன் யாரும் இல்லையா? இன்னைக்கு தானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்யணும். நாளைக்கு நம்ம பில்டிங்கோட திறப்பு விழா. என்னோட கனவு, உங்களோட கனவு, உஷாவோட கனவு, நம்மளோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரோட கனவும் நாளைக்கு நிறைவேற போகுது. எனக்கு பில்டிங் வளர்ந்த சந்தோஷத்தை விட நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம், ஆச்சரியமா இருக்கு. நாம அப்போ இதை பத்திலாம் யோசிக்கவே இல்லைல்ல. கஷ்டங்களை நம்ம ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டோம், அதை பார்த்து பயந்து ஒதுங்கிடல, அதான் நம்மளுடைய பலம். ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட வெடிச்சு சிதறி இருப்பீங்க சார். பாம்ப் ஸ்குவாட்னு சொல்லி அவங்க வந்து டிஃபியூஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல சார், அதான் நானே ரிஸ்க் எடுத்தேன். வரும்போது சிவதாசோட கையெழுத்தோட தான் வருவோம். அபி, என்ன தோல்ஸ், என்னாச்சு? டிசிபி உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஓ காட், தேங்க்யூ சிவதாஸ், ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்கு டாக்டர் விபத்து நடந்தப்ப காரோட முன்பகுதியில் இவங்க ஃபேஸ் அடிபட்டதுனால ஹெவி டேமேஜ் ஆயிருக்கு. நாம என்னதான் குணப்படுத்தினாலும் முகம் விகாரமா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க டாக்டர், அபிக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஆகக்கூடாதுன்னு சொன்னா இமிடியேட்டா ஃபேஸியல் சர்ஜரி பண்ணி ஆகணும். டாக்டர் நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே. நீங்க உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆ
அவங்க வாழ்க்கையோட முதல் பாகம். இப்போ கோடிக்கணக்கான பணத்தோட வாழ போகிறது அவங்க வாழ்க்கையோட ரெண்டாம் பாகம். அபியோட முதல் பாகத்தில் வந்த இந்த சின்ன கேரக்டர் தொல்காப்பியன், அவன் அபியோட முதல் பாகத்தோடையே போகட்டும்.